வாங்க வாங்க. மெக்கானிக் கண்ணா எங்கயா? ஏன் எங்களை பார்த்தா மெக்கானிக்கா தெரியலையா? நாங்களும் ஸ்பானர் வச்சிருக்கோம், விஷயத்தை சொல்லுங்க. ஹான் வேலை செய்யல. இதுக்கெல்லாம் நம்ம சீப்பு கண்ணன் தாங்க வரணும். இதை விட மேஜர் ஒர்க்காரதான் சொல்லுங்க, உடனே செஞ்சு கொடுக்க. இத போய் சொல்லிட்டு இருக்கீங்களே. சரி, நீங்களும் வந்துட்டீங்க, நானும் ரிப்பேர் பண்ணலன்னா வருத்தப்படுவீங்க. முதல்ல ரேட்டை பேசிக்கிருவோம். கண்ணை வந்து ரிப்பேர் பண்ணா 5, நான் ரிப்பேர் பண்ணா 2. எது சௌரியம்? என்ன யோசிக்கிறீங்க? உனக்கே தெரியாத ஆளா இருக்கீங்களே. என்கிட்ட 2 கொடுங்க, உங்க முதலாளிக்கு 5 கணக்கு இருக்குங்க. பெட்ரோல் உறிஞ்சி தரவா? உங்க முதலாளிக்கே தெரியாது. பிடிங்கிட்டு இருக்கிய மடைய, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு ஒளி பண்ணிடுறேன். இந்த மண்டையோட அருமை புரிஞ்சதா? அடிச்சுக்கிட்டு இருந்த அரை நின்னு போச்சு. இது ரஷ்யா மண்டை, பார்த்தாலே தெரியுது. ஒயரெல்லாம் அறுத்து வச்சிருக்கேன். குளு சார், நீங்க போய் காபி சாப்பிட்டு வாங்க, நான் ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். கண்ணா, இப்படி ஒரு மாங்காய் மடை உனக்கு தேவைதானா? முளிய பாரு, திருட்டு முளி. கூலிய மட்டும் முதல்ல வாங்கிட்டான் மடையா. நீங்க போயிட்டு வாங்க, சீக்கிரம் செய்து வைக்கண்ணா, டைம் ஆச்சு. எவ்வளோட வாங்க? 2 ரூபீஸ். எதுக்கு வாங்க? ஒரு சைடு விட்டு வரலான்னு தான். நீ திருட்டு புத்தி ஆகுமா? எப்படி குளு கணக்கே புரியலையே. சரி, மொத்தம் அள்ளிட்டு வரேன். ஹலோ, வாங்க சார். வணக்கம் சார். என்ன பண்ணு சாமி, இன்னைக்கு மரியாதை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்க. இந்தாங்க என் ராஜினாமா கடிதம். ராஜினாமா கடிதமா? எதுக்கு? வேலையை விட்டுறதுக்கு. ராஜினாமா கடிதம்னா வேலையை விட்டுறதுன்னு தான் அர்த்தம். அது இல்ல, ஏற்கனவே பற்றாக்குறைன்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இதுல ராஜினாமா கடிதம் வேற கொடுக்குறீங்க. நல்லா யோசிச்சீங்களா? நல்லா யோசிச்சுட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு, ஏஜென்ட் தந்தி கொடுத்துருக்கிறாரு. தந்திய ஏஜென்ட் தான் கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. 5 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்தா யாரு வேணாலும் கொடுக்கலாம். இந்த தந்தி வதந்தி இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த துபாய் விஷயத்துல ரொம்ப தில்லுமுண்டெல்லாம் இருக்குதான். போலிங்களை நம்பி ஏமாந்து போறதுக்கு இந்த பொன்னுசாமி ஒண்ணு முட்டாள் இல்ல. நீங்களே வேணா தந்திய படிச்சு பாருங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க முட்டாளேதான். ஏன்னா இந்த தந்தியில உங்களுக்கு வேலை இல்லேன்னு எழுதியிருக்கு. உங்களுக்கு படிக்க தெரியலன்னா படிச்சவங்ககிட்ட காட்டுறது. அவசரப்பட்டு ராஜினாமா கடிதத்தை கொண்டு வந்துட்டீங்களே, போங்க சார். அந்த ராஜினாமா அத பிரசிடண்ட்க்கு அனுப்புவேன், அவர் முடிவு பண்ண வேண்டிய வேலை. வேணாம் சார், நீங்க தான் சார் தயவு வைக்கணும். என்ன செய்றீங்க, ரொம்ப இறங்கிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, நான் உங்க கிழிச்சு போட்டுறேன். நீங்க போயிட்டு வாங்க. போங்க, நீங்க இத கிழிச்சு போடுங்க சார். நீங்க தெய்வ மாதிரி சார். இதுதான் ஒரிஜினல், இதையே ஃபாலோ பண்ணுங்க. போங்க. வயது 16, மனது 16. சார், அடடடடட, வாங்க சார் வாங்க. என்ன சௌக்கியமா? ரொம்ப மெலிஞ்சிட்டீங்களே பட்டம்மா. வந்துட்டேன். யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாங்க வாங்க. எங்க யார்தான் சார் போட்டு கூப்பிடுதுங்கிற வியவஸ்தையே இல்லையா? நான் யாரோ விருந்தாளிதான் வந்துட்டாங்களாக்குன்னு விழுந்து ஓடியாரு பட்டம்மா. என்ன தெய்வம் மனுஷ ரூபானாம் அப்படின்னா? அதாவது
தெய்வம் மனுஷ ரூபத்துல வரும்னு சமஸ்கிருதத்துல சொல்லி இருக்கு. நான் சமஸ்கிருதம் படிக்கல. நான் படிச்சிருக்கேன். நல்லா படிச்சுங்க போங்க. அட்டம்மா என்ன இப்ப என் மனைவி தானே நீங்க? அதுல என்ன இப்ப உங்களுக்கு சந்தேகம்? அதுல சந்தேகம் இல்ல. வேற எதுல? உங்களை நான் எப்படி கூப்பிடுறேன்? வாங்க போங்கன்னு. எதுக்காக? அதான் சொன்னே, வ்யவஸ்தையே இல்லன்னு. அதுவும் இல்ல. வேற என்ன? நீங்களும் தெய்வமா இருக்கலாம். ஐ, நானும் தெய்வமா? என்ன தெய்வங்க? காளி மூலி காட்டேரி. காளி மூலி காட்டேரி, நான் உங்களை அப்புறம் பேசிக்கிறேன். இந்தாப்பா, இன்னும் சமையல் ஆகல, போயிட்டு அரை மணி நேரம் கழிச்சு வா. இன்னுமா சமையல் ஆகல? இவ்வளவு லேட்டா சமையல் பண்ணி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கெட்டு போச்சுங்க, கெட்டு போச்சு. உங்ககிட்ட ஏதாவது இருந்தா குடுத்துட்டு போங்க. வாங்க சார், வாங்க. இப்ப யார் வந்திருக்கா? அவனே வந்துட்டானா? நமக்கெல்லாம் கையில கடிகாரம், இவங்களுக்கெல்லாம் வயித்துல கடிகாரம். நான் தான் அரை மணி நேரம் கழிச்சு வான்னு சொன்னல இவன. ஏப்பா, நான் என்ன சொன்னேன்? நீ இப்பவே வந்து நிக்க. ஐ ராஜா, என்னடா? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நீ எனக்கு பண்ற. அப்பனுக்கு பிள்ளை தப்பாவ பிறந்திருக்க. ஏப்பா, நீ யாவது வந்த உடனே அம்மானு கூப்பிட கூடாது. இவருக்கு தான் வ்யவஸ்தையே இல்ல. பிச்சைக்காரனி சாரு, பெத்த புள்ளையும் சாரு, இவரோட பெரிய போர். கொஞ்சம் இருங்க. ஏ ராஜா, நீங்க எடுத்த போட்டோ ஒண்ணு போன வாரம் குங்கும பத்திரிகையில வந்தது. ரொம்ப பிரமாதம். ஆமாப்பா, அத பத்தி நிறைய பாராட்டு கடிதம் எல்லாம் வந்தது. ரொம்ப சந்தோஷம். படிக்க போன பிள்ளை ஊருக்கு திரும்பி வந்திருக்கு. நல்லா படிச்சியா? நல்லா பரிச்சு எழுதினாலும் கேப்பாங்க. அதை விட்டுட்டு பாட்டா எடுத்தியா? பத்திரிகையில வந்ததா? மூஞ்சி. மனுஷனுக்கு படிப்பு மாத்திரம் முக்கியம் இல்லீங்க, வேற கலை உணர்ச்சியும் வேணுங்க. அப்படி சொல்லுங்கப்பா. செருப்பு எடுத்த பார்த்த துப்பிட்டு வச்சுட்டு போற செருப்பு கடைக்கு எதுக்கே வந்த? செருப்பு கடைக்கு செருப்பு வாங்காம பின்ன பருப்பு வாங்க வருவாங்க. கண்ணு குடி தொல்லை செஞ்ச செருப்பு கடமையா? இல்லாத கேட்டு ஏயா தொந்தரவு பண்ற? இங்க பாத்தியா எவ்வளவு அழகான செருப்புகள் எல்லாம் இருக்கு. வேணுங்கறத வாங்கிட்டு போயா. யோ, நான் சொன்னது கண்ணு குட்டி தொல்லை செஞ்ச செருப்பு இருக்கா இல்லையா? இல்ல, பன்னிக்குட்டி தொல்லை செஞ்ச செருப்பு தான் இருக்கு. அதை நீயே போட்டுக்க. ஓட்ட உடசில இரும்பு சாமானுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்கிறது. ஓட்ட உடசில இரும்பு சாமானுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்கிறது. என்னடே, நான் போற பாதையில தான் நீ வரணுமா? உனக்கு வேற பாதையே கிடைக்கலையா? நாலு செருப்பான தாங்க நான் முளைக்க முடியும். அதுக்கு வேற ரோட்டுக்கு போறது. என் கார் போற பாதைக்கு வந்து ஏண்டா கத்துற? இரும்பு பாதை தானே எனக்கு கத்தவே தோணுது. போட போட, ரொம்ப பேசுனேன், அப்புறம் உன்னையும் காரை தள்ளி வச்சிருவேன். மீசியை பாரு, ராசு முள்ளு மாதிரி. நம்ம என்னைக்கு சீப்பாகி எப்ப அசிஸ்டண்ட் வச்சுக்கிறது? சரி, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சாதாரணமா ஹில் ஸ்டேஷன்ல நடந்தாலே மூச்சு வாங்கும். இதுல கார வேற தள்ளுனா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. என்ன தகர டப்பா வந்தாச்சா? டேய் தாரு டின்னு, எதை பார்த்து தகர டப்பான்னு சொன்ன? இது காரு. கார் பார்த்ததே இல்லையா? இதுதான் காரு. அது காரா? எனக்கு விவரம் தெரிஞ்சு மூணு வருஷமா அதே இடத்துல நிக்குது. இனிமே நிக்காது. இது ரஷியன் கை, அதுவே தன்னால ஓடும். ரஷ்யாவா? ரஷ்யாவுல ஏதுனா வெள்ளச்சாமின்னு பேரு. உனக்கு எவன்டா பேர் வச்சது? எங்க அப்பனே வச்சாரு. பின்ன உங்க அப்பனா பாரு. கிண்டலா? கண்ண வரட்டும் சொல்றேன். யோ, இங்க உனக்கு எனக்கு தான் போச்சு. இதுல அடுத்தால இழுக்காத. அப்படி வா வலிக்கு. ஒரு கஸ்டமர் வந்தா கைய கட்டிட்டு வாய பொத்திக்கிட்டு என்ன வேணும்னு கேட்கணும். கைய கட்டுறான், வாய பொத்துறான். இப்ப என்ன வேணும்னு கேளு. ஓ, உணர்ச்சி வசப்பட்டனோ? தொடர்ந்தா தான் கேட்க முடியுமோ? தேடா. என்ன வேணும்? இந்தியாவுக்கு சுதந்திரம். முயற்சி பண்றேன். அறிவு கட்டவனே, அதை ஏற்கனவே கொடுத்துட்டாங்களா? காருக்கு என்ன ரிப்பேர்னு கேளு. என்ன ரிப்பேர்? ஸ்டார்டிங் ட்ரபிள். அது கண்ண வந்துட்டாரு. என்ன பத்தி ஏதாவது பேசுன காத கடிச்சு துப்பிடுமே. என்ன சார்? ஏப்பா கண்ணா, இவனை இன்னுமா வேலைக்கு வச்சிருக்க? தொலைச்சு தலையை முழுக கூடாது. உங்க வண்டிய முதல்ல தள்ள முழுங்க, அப்புறம் என்ன பத்தி பேசுங்க. பாத்தியா, என் கார பத்தி எவ்வளவு அவமானமா பேசுறான் பாத்தியா? டேய் சும்மாடா. சார், நான் சொல்லணும், தப்பா நினைக்காதீங்க. இந்த பழைய காரை வித்துட்டு குறைச்சலான பணத்துல ஒரு புது கார் வாங்கி கூடாதா? இதுக்கு அவன் பரவாயில்ல. உனக்கு தான் தெரியுமே நம்ம சென்டிமெண்ட் எல்லாம். நான் உபயோகப்படுத்துறதெல்லாம் தாத்தா வண்டி, தாத்தா கைத்தடி, தாத்தா கண்ணாடி, தாத்தா பொண்டாட்டி. உணர்ச்சி வசப்பட்டேன். அடிக்கடி படுறீங்க. பொண்டாட்டி இல்ல, ஒண்ணு இல்ல, கார் ரிப்பேரு. கொஞ்சம் பாத்து கொடுக்கணும். பண்ணிட்டா போச்சு. இனி நீங்க தான் முதல் போனி. தாத்தா பணம் தானே சார்? கவர்மெண்ட் பணப்பா. தாத்தா அடிச்சிருந்தா ஜெயில தான் இருந்திருப்பாரு. அப்புறம் தாத்தா ஜெயிலு,
தாத்தா கம்பி தான் நினைக்கிட்டு தமாஷா பேசுறீங்க. என்னப்பா ரெண்டாவது போனி? எத்தனாவது போனி வந்து நான் தப்பிக்கலாம்? அது ரூபாய் பொறுத்தது. மூணாவது ரவுண்டு போயிருக்கிறோம், 30 தடவை சொல்லிட்டு இருக்கிறீ. நான் எப்பவுமே தாத்தா பழக்கத்தை ஃபாலோ பண்றவன், ஃபாரின் ஸ்டைல். இங்க ஒரு வாய் இருந்துச்சு காணாம. அன்னைக்கு கைய கட்டு வாய பொத்துன்னு சொன்ன, இப்ப ரொட்டி தட்டிடுறேன். தண்ணியில பேசிட்டதா கேள்வி ஏற்படலாம் போயிடும். என்னடா ஒரு மாதிரியா பாக்குற, கண்ணை நோண்டிடுவே. உன்னதான் கூப்பிடுறான். உன்னதான்டா. என்னையா தாவா? ஆமாண்டா, என் கூட குடிக்க உன தகுதி இருக்காடா. கைய கட்டுறான், வாய பொத்துறான், பேசுறான். ஓ, வாய் மூடுறான், பேச முடியாதோ? உணர்ச்சி வசப்பட்டேன், பயந்துற. யாரா நீ? எஸ்டேட் ஓனர் மோகன்ராஜ் இருக்காரு, அவர் மேனேஜர். மேனேஜர் ஆவது டேமேஜர் ஆவது, குடிக்கிறது எச்சி சாராயா? உனக்கு ஒரு முதலாளி, அவனுக்கு பேரு மோகன்ராஜ். ஏய், அறிவு இருக்கா? பெரிய மனுஷன் விழுந்து கிடக்கல, தூக்கடா. வேணும்டா, எனக்கு வேணும். ஓசி சாராயம் கிடைக்குதேன்னு குடிக்க வந்தம் பாரு. எங்க தாத்தா செருப்பாலேயே அடிச்சுக்கணும். அதுவும் தாத்தா செருப்பு தானா? உங்க தாத்தா கத்தி வச்சிருப்பாரு, எடுத்து குத்திக்க. தேடுறேன். எங்க தட்டு சுதாரி பாருங்க. இவனும் எச்சி சாராயம் தானே குடிக்கான், இவனையும் ரொட்டி தட்டிடுவோமா? கண்ணை வந்தா உதப்பாரு. மேனேஜர் என்ன முத்திக்கிட்டு இருக்கீங்க? வரல. என்ன ரொம்ப நாளா கார் சைட்டு பக்கம் தண்ணி போட வரதில்ல? அன்னைக்கு நான் போட்டுட்டு நான் பட்டபாடு போறாதா? அன்னைக்கு என்னமோ தெரியாதனா நடந்து போச்சு, அத மனசுல வச்சுக்கிறாதீங்க. இன்னைக்கு நம்ம காசுல போட்டுருவோம். இனிமே தண்ணி போடுறதுன்னா சொந்த காசுல தான் போறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆமா, என்ன மூச்சு வாங்குது? வண்டிக்கு தெல்லாம் மூச்சு வாங்காதா? இந்த பிரச்சனை உங்களுக்கு தீரணும்னா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். மூச்சு நிறுத்தணும்னா? அது இல்லங்க, கண்ணனுக்கே தெரியாத ஐடியா நான் ஒன்னும் வச்சிருக்கேன். என்ன என்ன சொன்னா செய்வீங்களா? நிச்சயமா. நேர கடைக்கு போங்க, ஒரு பெரிய தராசு வாங்குங்க, ஒரு பக்கம் உங்க காரை ஏத்துங்க, இன்னும் ஒரு பக்கம் பேர்ச்சம்பளமா ஏத்துங்க. எடைக்கெட பேர்ச்சம்பளத்தை வாங்கி வீட்டுல ஸ்டாக் வைங்க. நீங்க சாகுற வரைக்கும் தின்னுகிட்டே சாகலாம். நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க சமாதியில பேர்ச்சம்பளம் மரங்களா முளைக்கட்டும். என் சமாதி என்ன சகாரா பாலைவனம்? கண்ணனுக்கு வராத ஐடியா உனக்கு. அன்னைக்கு அவங்கிட்ட வத்தி தானே வச்சேன், இன்னைக்கு தீவட்டியே வைக்கிறேன். அன்னைக்கு காதை கடிச்சு துப்போன்னு சொன்னேன், இன்னைக்கு வாயை கடிச்சு துப்பிடுவேன். மேசையை விட்டுருவீங்க? தின்னுடுவேன். இவன் கூட பேசுறதா இருந்தா முகமூடி போட்டுட்டு தான் பேசணும் போட்டுருக்கேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? என்ன? 100 ரூபா தர்றேன், பாக்கெட்ல வச்சுக்க. வண்டிய கொஞ்சம் தள்ளுறியா? நான் 200 ரூபா தர்றேன், பாக்கெட்ல வச்சுக்கங்க. என்ன விட்டுருங்க. என்னையா மேனேஜர், அதிசயமா நம்ம வீட்டு பக்கம், அதுவும் கார்ல. ஏய் பொன்னிச்சாமி, பியூன் வேலை பாக்குற, இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்க, இந்த கிண்டல் தானே வேணாம்ங்கிறது? சொந்த வீடு இல்லையா, வாடகை வீடு, அதையாவது ஒழுங்கா கொடுக்குறியா? சரி சரி, வண்டியில ஏறு. எங்க சாராயம் குடிக்கவா போறோம்? இல்ல, மொத்தமா காய்ச்சி வியாபாரம் பண்ண போறோம். நல்லது. சாராய கடைக்கு போற வண்டியா இது? இனிமே உனக்கு எல்லாமே ஃபாரின் தான். ஃபாரின் சட்டை, ஃபாரின் பேண்ட், ஃபாரின் கோமண துணி. என்னையா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எல்லாம் மர்மமாவே சொல்லிட்டு இருக்க. அங்க வா, ரிவீல் பண்றேன். சரி, ஃபாரின் சரக்கு தானே குடிக்க போறோம், ரெண்டு கள்ள உருண்டி வாங்கிட்டு போயிடுவோமா? உன் புத்தி ஒன்ன விட்டு போகுதா? மூஞ்சிய பாரு, நல்ல அம்மாவாசை மாதிரி. கார்ல ஏறு, கார்ல ஏறணும்னா கதவை திறந்துட்டு ஏறணும். இப்படி ஒரு இருட்டான ஆளை நான் பார்த்ததே இல்லை.